உங்க சமையல் சாணக்கே தேவி பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களை ஒரு புது ரெசிபியில தான் மீட் பண்றேன். அப்படி என்னன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு நம்ம வந்து நன்னாரி சர்பத் எப்படி பண்றது அந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு குளிர்பானம், நம்ம உடம்ப வந்து குளிர்ச்சியா வச்சிருக்கோம். இப்ப வந்து சம்மர் காலம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல வந்து நம்ம நீர் ஆகாரம் தான் அதிகமா எடுத்துப்போம். அந்த நேரத்துல வந்து இந்த மாதிரி நம்ம நன்னாரி சர்பத்தை நம்ம வீட்டிலயே செஞ்சு குடிச்சோம்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இந்த வீடியோக்குள்ள. வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து நன்னாரி சர்பத் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ஸ்ல எடுத்து வச்சிருக்கேன். வாங்க பாருங்க. நன்னாரி வேர் எடுத்து வச்சிருக்கிறேன், 15 கிராமுக்கு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா சுகர் 1.5 கிலோக்கு எடுத்து வச்சிருக்கேன். நான் வந்து எந்த அளவுக்கு இப்போ 15 கிராம்னா அதுக்கேற்ற அளவுக்கு தான் சுகர் எடுக்கணும். 1 to 1.5 வரைக்கும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எலுமிச்சைப்பழம் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஃபுட் கலர், நீங்க வந்து ஃபுட் கலர் தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேணாம். இது வந்து லெமன் எதுக்குன்னா, நம்ம சக்கரை பாவு காய்ச்சும் போது மேலே தூசியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து ஓரம் கட்டுறதுக்காக தான் நம்ம வந்து லெமன் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா, இதை வந்து 1 மணி நேரம் வந்து நன்னாரி வேற நம்ம ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அப்புறம் மிக்சியில வந்து அடிச்சாதான் இது உடையும். இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் இதை ஊற வச்சுக்கிறேன். ஊற வச்சுட்டு மிக்சியில் அடிச்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் எப்படி சர்பத் செய்யலான்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேன். பாருங்க நல்லா காய்ஞ்சிச்சு, உடச்சிட்டு ஒரு கொதி வந்தப்பறம் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். பாருங்க இப்போ நான் சுகர் போட்டுக்கிறேன், நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நான் சுகரை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். இங்க பாருங்க சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. பாருங்க நல்லா கொதிக்குது. இந்த டைம்ல நான் எலுமிச்சோடத்தை பிழிஞ்சு விட்டுக்கிறேன், அப்பதான் தூசி எல்லாம் ஓரம் கட்டும். பாருங்க டஸ்ட் ஓரமா வந்து தேங்கி இருக்கு. பாருங்க நான் அதை அப்படியே எடுத்துக்கிறேன். இங்க பாருங்க நான் நன்னாரி வேற வந்து அரைச்சு வச்சிருக்கிறேன். இப்ப அதை ஊத்திக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும், வாசனை ஆல்ரெடி வந்துட்டு இருக்குது. இன்னும் காமனால் கொதிச்சாதான் வாசனை எல்லாம் இதுக்குள்ள இறங்கும், அது எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கும். ஒரு கால் மணி நேரம் கழிச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த நேரத்தை நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். பாருங்க நல்ல கலர் மாறிடுச்சு, அப்படியே பாருங்க சர்பத் மாதிரி இருக்கு. பாருங்க இங்க பாருங்க, இப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். சுகர் சிரப் அளவுக்கு நான் வந்து காய்ச்சிட்டேன். நல்ல மனமும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கு. பாருங்க இப்போ வந்து நான் ஆஃப் பண்ணிடுற அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு வடிகட்டி ஒரு கண்ணாடி கண்ணாடி பாட்டிலில் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடுறேன். பாருங்க நான் நன்னாரி சர்பத்தோட இதை வந்து நான் தனியாக வந்து ஒரு பாட்டில் 1 லிட்டர் ஊற்றி வச்சிருக்கேன். அதை விட எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் வந்திருக்கு, நான் இப்போ இதை எடுத்து வச்சிருக்கிறேன். நம்ம மோஸ்ட்லி இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் ஊற்றி வைக்கிறது நல்லது. இது வந்து 1-6 மாதத்துக்கு கெடாமல் இருக்கும், நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு டெமோ காட்ட போகிறேன். இதில் நான் வந்து சர்பத் எப்படி போடுறதுன்னு காட்ட போகிறேன். வாங்க பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த லெமன் புழிஞ்சு இந்த கிளாஸில் வச்சுக்கிறேன். பாருங்க இப்ப நான் எலுமிச்சப்பழம் புழிஞ்சு வச்சுட்டேன். இப்ப நன்னாரி சர்பத் சிரப்பு ஊத்திக்கலாம் நம்ம. இப்ப நம்ம தேவையான அளவுக்கு வாட்டர் ஊத்திக்கலாம். நான் நார்மல் வாட்டர் தான் ஊத்துறேன். நீங்க வேணும் ஐஸ் கட்டி ஐஸ் தண்ணி ஊத்திக்கலாம். நான் அதிகமா ஐஸ் வாட்டர் யூஸ் பண்றது இல்லை. பாருங்க சுவையான நல்ல கலர்ஃபுல்லான நன்னாரி சர்பத் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நான் இதை கார்னிஷ் பண்ணிக்கிறேன். எடுத்து வச்சிருக்க லெமனை நான் இப்படி மேல போட்டுக்கிறேன். இப்போ பாருங்க இந்த எலுமிச்சை பழத்தை நான் இப்படி பாருங்க கார்னிஷ் எவ்வளவு அழகா பண்ணிருக்கேன்னு பாருங்க.
இங்க பாருங்க, நல்ல சுவையான, நல்ல கலர்ஃபுல்லான, ரொம்ப எளிமையா வீட்டிலே செய்யற மாதிரி ஒரு நன்னாரி சர்பத் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா என் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.